வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் விடயம் ஆசை. ஆசை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்குதுங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கும் அல்லவா? அந்த ஆசைக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்குது. அவற்றை பற்றி தான் நான் இன்றைக்கு இந்த காணொலியில பகிர போறேன். என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில ஆசை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போறேன். ஆனா எனக்கு இப்போ ஒரு குட்டி ஆசையோடு வந்திருக்கு. அந்த ஆசைய ஒரு ஆசை பாடல் ஆசையாக உங்களுக்காக பாடலாம் என்று இருக்கின்றேன். பாடலை கேட்டுட்டு வரீங்களா? அதுக்கு பிறகு தொடருவோம். ஆசை ஆசை இப்பொழுது பேராசை, இப்பொழுது ஆசை பேரின் காலம் எப்பொழுது. இந்த பாடல் எப்படி இருந்தது என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல பதிவிடுங்கள். அதுக்கு பிறகு நான் முடிவெடுக்கிறேன் பாடலாமா இல்லையா என்று. சரி, இனி ஆசைக்குள்ள போவோமா? ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்கின்ற புத்த பெருமான். ஏன் ஆசை துன்பத்துக்கு காரணமாக அமைகின்றது? இதை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் ஆசை ஏன் தோன்றுகின்றது, ஆசை நமக்கு எப்படி தோன்றுகின்றது, ஆசை என்பது என்ன என்கின்ற அடிப்படை கேள்விகளை வந்து நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைகள் நமக்கு தோன்றுவதற்கான காரணம் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் தான். எங்களுடைய தேவைக்கு மேல நாங்கள் எதிர்பார்ப்பது தான் ஆசை. பசிக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது வந்து தேவை. இந்த ஒரு உணவு கிடைத்தால்தான் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பது ஆசை. அதாவது வந்து இலகுவாக சொல்ல போனா, எனக்கு இப்ப சரியா பசி எடுக்குது, ஆனா வீட்டுல சாப்பாடு இருக்குது, பழஞ்சோறு இருக்குது, அது எனக்கு தேவையில்லை, ஆனா பேகரும் பீஸாவும் தான் வேணும் என்று நினைப்பது ஆசை அல்லவா? அப்படித்தானுங்க ஒவ்வொரு விடியமும். எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தையே கொடுக்கும் என்பது ஒரு பழமொழி என்ன உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். நாங்கள் கூட சில சமயங்களில் இந்த பழமொழியை பயன்படுத்தி இருப்போம். நாம் எதிர்பார்ப்பது கிடைக்காத நேரங்களில் நாங்கள் வந்து ஏமாற்றம்தான் அடைகின்றோம். அந்த ஏமாற்றத்தை நினைத்து நினைத்தே துன்பமும் அடைகின்றோம் அல்லவா? எனவே தான் ஆசையே துன்பத்துக்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. அதுக்கு மேலாக பெரிய பெரிய ஆசைகளால் அதுக்கு இணையான பெரிய பெரிய துன்பங்களையும் அனுபவிக்க நேரிடும். இதைத்தான் பேராசை பெருநட்டம் என்கிறது எங்களுடைய தமிழ் பழமொழி. இதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆசையை கட்டுப்படுத்தத்தான் முடிவது இல்லை என இந்த காணொளியை பார்க்கும் பலருக்கு, இந்த கருத்தை கேட்கும் உங்களில் யாராவதுக்கு ஆசை இல்லாமல் எப்படி வாழ முடியும், இது கேட்கவே முட்டாள்தனமா இல்லையா என்ன என்கின்ற கேள்வியும் உங்களில் யாருக்காவது எழும்பும் என்ன, அதுக்கான பதில் தான் இனி பார்ப்போம். முதலாவது வந்து ஆசையால் எப்படி துன்பம் ஏற்படுகிறது என்பதை பார்த்தோம். முதல் படியாக அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஆசையின்றி வாழ்ந்தால் அது போன்ற துன்பங்கள் ஏற்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, உங்களுக்குள்ள ஆசை தோன்றும் நேரங்கள்ல நீங்கள் ஆசைப்படுவது சரியானது தானா, அது நமக்கு தேவையானது தானா, அதனால நமக்கு என்ன கிடைக்கும், என்ன இழப்பு ஏற்படும் என்பவற்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். நான்காவது, இந்த பொருளாதார உலகத்தில ஆசையின்றி எங்களால வாழவே முடியாது என்று நாங்கள் நம்பினால் அதற்கு இணையான துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையுடன் ஆசைப்பட வேண்டும். ஐந்தாவது, அறியாமையால் துன்பம் ஏற்படும் பொழுதுதான் அதிகமான மன அழுத்தம் ஏற்படுகின்றது. தெரிந்தே துணிவோடு நடந்தால் துன்பம் வந்து நம்மை பாதிக்காது. ஆறாவது, ஆசை வெறும் ஆசையாக மட்டுமே இருப்பதுதான் எங்களை துன்பத்தில் தள்ளுகின்றது. எங்களுடைய தகுதியை வளர்த்து கொண்டு அதற்கு ஏற்ப
எங்களுடைய ஆசையை வடிவமைப்பு செய்தால் அது எங்களுக்கு இன்பம் பயக்கும். ஏழாவது, இதுல எந்த வழி என்பது உங்கள் முடிவில் தான் உள்ளது. ஆனால் எந்த வழியை எப்போது தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள். எட்டாவது, எந்த வழியை எப்போது தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் உங்கள் தேவையை நீங்களே அறிந்து கொண்டு முடிவு செய்யுங்கள். வெறும் ஆசையோ அவசரமோ வேண்டாம். சரியான வழியை தேர்ந்தெடுத்து சரியான வழியில் பயணம் செய்யுங்கள். இந்த காணொளி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆசை என்பது யாருக்குத்தான் இல்லை. அவற்றை வந்து கட்டுப்படுத்தி அளவோட ஆசைப்பட்டு வாழ்வது வந்து சிறப்பு தான். அது அதிகமான பலவித ஆசைகள் இருக்கின்றது. பல பேர் தங்களுடைய ஆசைகளை எப்படி கையாள்வது என்று தெரியாமலே பல சிக்கல்ல மாட்டிக்கொண்டு தவிக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீங்கள் என்று சொன்னால், அவர்கள் நல்ல விடயங்களை தேடி படிக்கத்தான் வேண்டும். நல்ல நண்பர்களை உருவாக்க வேண்டும். அது மட்டுமல்லாது சிறந்த தியான பயிற்சி, யோகா பயிற்சி எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கும். யோகா தியானம் என்பது மனதை கட்டுப்படுத்துவது. அது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஒரு தடவை நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த பயிற்சி எடுத்துக்கொண்டீங்கள் என்று சொன்னால் பலன் வந்து அதிகமாக இருக்கும். இது எனது அனுபவத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இனி வரும் காலங்களில், எதிர்காலங்களில் நான் யோகா பயிற்சி, தியான பயிற்சி பற்றி நிறைய விடயங்கள் தமிழ் முல்லை யூடியூப் சேனல் ஊடாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகின்றேன். சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அழுத்தி ஆல் என்கின்றதை கொடுத்து வைத்திருங்க. இந்த காணொளி பிடித்திருந்த லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல ஒரு கருத்தோடு நான் உங்களை சந்திக்க வருகின்றேன். Sana